ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மா ஜீனா குக்ஸ் சேனலுக்கு. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க. இதுக்கு பேர் வந்து கேரட் மால்போவா. இது வந்து நார்த் இந்தியாவில் பயங்கர ஃபேமஸான டிஷ்ஷு. அது மட்டும் இல்லை, இந்த ரம்ஜான் டைம்லலாம் இந்த டிஷ்ஷு வந்து ரொம்ப ரம்ஜான் டைமில் வந்து இது ரொம்ப பிரபலமாக பிரசித்தியான டிஷ் இது. இந்த பெங்கால் சைடு, ஒரிசா சைடெலாம் இது வந்து இது மாதிரி தான் செய்வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் மூணு கேரட் எடுத்துக்கிட்டேங்க. அதோட 250 ml பால் ஊற்றிட்டு நல்லா கேரட்டை அரைச்சிக்கிறலாம். அதோட ஒரு மிக்சிங் பவுலில் வந்து 1 கப்பு மைதா, 2 டேபிள் ஸ்பூன் வந்து ரவை, வறுத்ததாக இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் பரவாயில்ல, அதோட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவையும் சேர்த்துக்கோங்க. அரைச்சோம் இல்லையா இந்த பேஸ்ட், அதை இதோட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் வந்து 250 ml கப்பில் மில்க் எடுத்திருந்தேன். இந்த 250 ml கப்பு மில்க் கரெக்டாக இருந்துச்சு. அதோட ஃபுட் கலர் இருக்கும் இல்லையா, ஆரேஞ்ச் ஃபுட் கலர், அதையும் இதோட சேர்த்துக்கிட்டேன். 1/2 டீஸ்பூன் ஆரேஞ்ச் ஃபுட் கலர், 1 பிஞ்சு சால்ட்டு, அதோட வந்து கொஞ்சோண்டு வந்து ஏலக்காய் பொடி, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடியை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறலாம். கலந்து விட்டுட்டு இந்த பேட்டரை வந்து நம்ம 1/2 hour கண்டிப்பாக ஊற வைக்கணுங்க. அப்போ தான் அது நல்லா புஸ்ஸு நல்லா பொங்கி வரும் இந்த பொறுக்க ஒன்று. ஏன்னா நம்ம ரவை கலந்துருக்கோம் அது நல்லா, அதனால தான் அதோட 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். அதோட 1 சாஸ்பேனில் வந்து 1/4 கப்பு சுகரு, 1/4 கப்பு தண்ணி, இது தண்ணியும் சீனியும் நல்லா கரையட்டும். இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து கம்மி பதம்லாம் பார்க்க தேவையில்லை, ஆனால் பிசு பிசுன்னு ஒட்டுனா போதுங்க. நம்ம வந்து குலோப் ஜாமுனுக்கெல்லாம் சுகர் சிரப் ரெடி பண்ணுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ இது நல்லா வந்து இதாகிடுச்சு, பிசு பிசுன்னு ஒட்டுச்சு இல்லையா, அதை எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நம்ம இதை பொறிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு ஃப்ரைங் பேனில் நல்லா எண்ணெயை சூடு பண்ணிக்கிட்டு இந்த மாவுலாம் கலந்து வச்சதை நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு அதோட புளிக்கரண்டி எடுத்துட்டு நம்ம மாவை ஊற்றிக்கிறலாம். இப்போ வந்து நம்ம வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடுப்பை, ஏன்னா வந்து நல்லா வேகணும், மேலே உள்ளக்கெல்லாம் ஃபுல்லாக வேகணும் இல்லையா. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறலாம். நீங்கள் இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா, ஏன்னா நம்ம கலர் வேறு சேர்த்துருக்கிறதுனால ஆயிடுச்சு வெந்துருச்சுன்னு அந்த ஃபீல் கொடுக்கும், அதனால தான் அப்புறம் வேகாமல் போயிடும் உள்ளக்க. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா 2 பக்கம் நல்லா பொறிச்சு எடுக்கணுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க, இது வந்து அப்படியே வந்து ஜூஸியாகவும் இருக்கும். இதை நல்லா வந்து ஃபுல்லாக மேலேயும் கீழே நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறலாம். இது இஃப்தார் டைமுக்கு கூட எப்போவா செய்யுங்க, கண்டிப்பாக வந்து வீட்டில் உள்ளவங்க நோம்பு திறக்கிற நேரத்தில் இது ஒரு ஸ்வீட் ரெசிபியாக செஞ்சு கொடுங்களேன், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா 2 பக்கம் நல்லா வந்து பொறிச்சிட்ட பின்னாடி 1-2 நிமிஷம் அப்படியே நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா பொறிச்சிட்ட பின்னாடி எடுத்துக்கிறலாம். இது வந்து இப்போ வந்து எடுத்துக்கிட்டு இப்போ 1 பேட்ச் இருக்கு இல்லையா, அந்த 1 பேட்சையும் நம்ம ஊற்றிக்கிறலாம். 1/2 குறிணிக்கரண்டி ஊற்றினா போதுங்க. இன்றைக்கி வந்து பேன் வந்து பெரிய பேனாக எடுத்துக்கிட்டாலும் நான் 4 ஊற்றிக்கிட்டேன். இப்போ நம்ம சின்ன கடாயி இது இருந்தால் 1 ஊற்றிக்கிட்டால் போதும். அதோட நம்ம பொறிச்சு வச்சதை வந்து இப்போ வந்து 1st பேட்சை வந்து நான் போட்டு எடுத்துக்கிறேன். இந்த சுகர் சிரப்பில் வந்து மேலே 2 பக்கம் அப்படி கோட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதுங்க. அந்த இந்த ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே மாதிரி மைல்டாகவும் இருக்கும். இது ரொம்ப நேரம் ஊற போட்டு உள்ளக வச்சிருந்தோம்னா ரொம்ப சுகர் சிரப் ஃபுல்லாக இழுத்துக்கும், அதனால நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். இதே மெத்தடில் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கேரட் வச்சு மால்பூவா, கேரட் மால்பூவா இது. ரொம்ப ரொம்ப ஜூஸியாக இருக்கும், அப்படியே சாப்பிட வேணா. நம்மளுக்கு வந்து குலோப் ஜாமுன்லாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த பால் ஊற்றி இது செஞ்சுருக்கிறதுனால இதோட ரெசிபியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். இப்போ 2வது பேட்சும் இதே மாதிரி பொறிச்சு எடுத்துக்கிறலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்களா இருந்தால் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பொறிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து இந்த 2வது பேட்சையும் நான் நல்லா வந்து அந்த சுகர் சிரப்பில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப ஜூஸியான டேஸ்டியான, அதுவும் கேரட் வச்சு ஹெல்த்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது.
அந்த கலர் போட்டால் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து பேக்கரி ஸ்டைல் இருக்கும், அதனால தான் கலர் போடுறது. அப்படி வேணாம், நம்மளுக்கு கலர் வேணாம்னு நினச்சா கலரை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லா இதுவும் ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டேன், சுகர் சிரப்பில் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு எதாவது நட்ஸு வீட்டில் இருந்துச்சுன்னா நட்ஸு போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. ஆ, இன்றைக்கி வந்து கேஷ்யூ இருந்துச்சு வீட்டில், அதோட கேஷ்யூவை பொடி பொடியாக நறுக்கிட்டு இதுக்கு மேலே சேர்த்துக்கிட்டேன். நட்ஸு போட்டாலும் சரி போடலனாலும் சரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப ஜூஸியான மல்புவா ரெடி ஆச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.